சட்டம் தனிநபர் பார்ட்னர்ஷிப் நிறுவனம் கம்பெனி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் நிறுவனம் இவர்கள் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். இவர்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைக்க இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் அதிகமாக உபயோகப்படுவதென்றால் தனிநபர் அவர்களுக்கு அதிகமாக உபயோகப்படும். இந்த ஃப்ரெஷ்ஸ்டார்ட் ப்ராசஸ் வந்து எத்தனை டைம் லிமிட் கொள்ள முடியணும்? இந்த ப்ராசஸ் வந்து மிஸ்யூஸும் பண்ண முடியுமா? இந்த ஃப்ரெஷ்ஸ்டார்ட் ப்ராசஸ்ன்றது 180 நாள், 6 மாதம் நம்ம சட்டம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த ப்ராசஸை முடிக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு வரவேற்க தக்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள்லாம் வந்து வருஷ கணக்கில் எடுத்துக்கும். அதனால தான் இந்த கோடை நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைப்பாக இருந்ததே வந்து இது சீக்கிரமாக வந்து தீர்வு கொடுக்கணுன்றது தான். இன்னொன்று, இதில் வந்து வேலையானா இதை வந்து தவறாக உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இதுக்கான சில வழிமுறைகளையும் அதை சொல்லியிருக்காங்க அந்த சாப்டரில். இது எப்படி பண்ண முடியும் இந்த ஃப்ரெஷ்ஸ்டார்ட் ப்ராசஸ்? இந்த ஃப்ரெஷ்ஸ்டார்ட் ப்ராசஸ் அப்படின்னு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண உடனே தீர்ப்பாணையம் உடனே அவர்களை விடுவிக்காது. இதற்கு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும். இது என்ன வழிமுறைகள் என்ன? இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒரு புது விதமான ஒரு உதவியை கையாளுறாங்க. அது என்ன புது விதமாக அப்படின்னா, ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வல்லுநர்கள் அவர்களை இதில் உபயோகப்படுத்தி அவர்கள் இந்த ஃபைல் பண்ண அப்ளிகேஷனை பார்க்க வச்சு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அப்படின்றவங்க இந்த அப்ளிகேஷன் முறையாக பண்ணியிருக்காங்களா, இவர் சொல்வது உண்மையாக தான் இருக்குமா, இதை முழுவதுமாக அவர்கள் கரெக்டாக தான் இருக்கும், உண்மையான இதை தான் அவங்க வந்து இதில் தவறாக பயன்படுத்தவில்லை என்பதை உறுதி செய்த பிறகு அவர்கள் கொடுக்கும் ரிப்போர்ட் அதை பேஸ் பண்ணி தான் தீர்ப்பாயம் வந்து அவங்கள விடுவிக்கும். இதுக்கு நிறைய ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும், அந்த ரிப்போர்ட் கரெக்டானு பார்ப்பாங்க. கடன் தீர்ப்பாயம் அந்த ரிப்போர்ட்டில் அந்த ரிப்போர்ட்டும் முறையாக தான் பண்ணியிருக்கு, தேவையான விளக்கங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இது யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஃபைல் பண்ணிவிட்டு வெளியே வர முடியாது. இதற்கு உண்டான சான்றுகள் சாட்சியம் இதுக்குண்டான எல்லாத்தையும் முறையாக கொடுத்து அது தீர்ப்பாயம் கடன் தீர்ப்பாயம் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மொத்த ப்ராசஸுமே 180 டேஸ்ல பண்ணணும்ன்றது சட்டத்தோட. இந்த இன்சால்வன்சி இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 5, 2014 அன்று இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்டு அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கத்துக்கு உண்டான சட்டப்பிரிவை நம்ம அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது நடைமுறையில் வந்திருக்கு அந்த அமைப்பு உருவாக்கத்துக்குன்னு சொல்லுங்க. அந்த அமைப்போட முக்கியமான வேலையே என்னன்னா, இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் என்று சொல்ற அந்த வல்லுநர்கள் அவர்களை அவர்கள் முறையாகத்தான் அவர்களோட வேலைகளை செய்கிறார்களா, அண்ட் யார் அதற்கு தகுதியானவர்கள், இதை முடிவு செய்து அந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அவர்களுடைய வழிமுறைகளை முறைப்படுத்துவது தான் அந்த இன்சூரன்ஸ் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்டு என்ற அமைப்பின் செயல்பாடு. அது முக்கியமான செயல்பாடு. மற்றும் இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் என்ற அந்த வல்லுநர்கள் அதன் பிரிவில் சட்டப்பிரிவில் கூறியுள்ளது என்னவென்றால், யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது கிடையாது. யார் சட்டத்தில் ஃபினான்ஸில் மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு துறையில் அவங்க வல்லுநர்களாக இருக்க வேண்டும். அந்த துறையில் வல்லுநர்களாக இருக்கிறவர்களை இவர்கள் யாரெல்லாம் அதற்கு எலிஜிபிள் இருக்காங்களோ அதை அந்த போர்டு முடிவு செய்து அதை இன்னும் அறிக்கையாக கொடுக்கும். இன்னும் அது நோட்டிஃபை பண்ணலை எந்தெந்த ப்ரொஃபஷனலில் வந்து இதில் இன்வால்வ் பண்ணலாம், எந்தெந்த வல்லுநர்கள் எந்தெந்த துறை சார்ந்த வல்லுநர்களை இதில் இன்வால்வ் செய்ய வேண்டும் என்பதை இந்த போர்டு நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த போர்டு அவங்க ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்டு போடப்போகிற அந்த ரெகுலேஷன் அந்த முடிவில் தான் எந்தெந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் இதில் இன்வால்வ் ஆவாங்க, அவங்க என்ன முறையை கையாளணுன்றது. இதெல்லாம் இன்சால்வன்சி ஏஜென்சி அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்தையும் இதில் புதுசாக கொண்டு வரேன் இந்த சட்டத்து மூலயமா. இப்போ நீங்கள் சொன்ன யாருக்கும் அப்ரோச் பண்ணுவோம். நான் கூறியவாறு இந்த சட்டம் பாமர மக்களுக்கு பயனுள்ள வகையில் நிறைய சதத்துக்களை
உள்ளடக்கியுள்ளது. பாமர மக்கள் ஒரு அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றாலும் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்று தெரிந்தால் அவர்கள் டெட் ரெக்கவரி ட்ரிபுனல் கடன் தீர்ப்பாயம் நம்ம சென்னையில் மவுண்ட் ரோடில் இருக்குது, அவர்கள் தான் இதுக்கு கோர்ட் நீதிமன்றம் இந்த இந்த இதை முடிவு பண்ணுறது நீதிமன்றம் அவர்கள் தான். அவர்களே அந்த நீதிமன்றத்தை அணுகி கடன் தீர்ப்பாணையம் டெட் ரெக்கவரி ட்ரிபுனல் அணுகி அவங்களே அதுக்கான படிவம் இனிமேல் இதுக்கு உண்டான என்ன படிவம் என்ன இந்த ரூலுன்னு இனிமேல் தான் அரசாங்கம் கொண்டு வரப்போகிறாங்க. அந்த என்ன படிவம் அதுக்கு என்ன ஃபீஸ் அதெல்லாம் டீட்டெயில் அரசாங்கம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களே அந்த நீதிமன்றத்துக்கு கடன் தீர்ப்பாயத்துக்கு அணுகி அவங்களே ஃபைல் பண்ணலாம். இல்லை யாரோட உதவியும் தேவையில்லை. இல்லை ரெண்டு ப்ரொவிஷனும் இருக்குது, அவங்க நேராகவும் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணலாம். அவங்களே இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்ல போகிற அந்த யாரேன்னு சொல்ல போகிறாங்க அரசாங்கம், அதில் யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்க மூலியமாகவும் இந்த எனக்கு இந்த மாதிரியான தீர்வு வேணும்னு சொல்லி அவங்க மூலியமாகவும் அப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போது தனிநபர் அவருக்கு தெரியவில்லை, அவரே நேராக போய் அணுகி அவரே வந்து கடன் தீர்ப்பாயத்தை அணுகி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறார் அப்படின்னா கூட தீர்ப்பாயம் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அவங்க ஒரு இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலை போர்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போர்டை அப்பாயின் பண்ண சொல்லுவாங்க. அவங்க மூலியமாக இவருக்கு ஒரு உதவி செய்து இவரோட அந்த முறையை இந்த கடன் நிவர்த்தி முறையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அவருக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி செய்கிற அளவுக்கு அந்த கடன் தீர்ப்பாயமே போர்டுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்து அவங்கள வச்சு அப்பாயின் பண்ணி இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல் உதவியுடன் இந்த தனிநபர் கடன் தீர்வை பெற முடியும். இந்த இன்சூரன்ஸ் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனலோட ரோல் என்ன இதில்? இந்த என்னுடைய டெட் எல்லாம் வந்து ஏதாவது ரீபேமெண்ட் ஷெட்யூலாக இருக்கும், அது 180 நாள் சொன்னீங்க, இதில் ஏதாவது ஒரு ஷெட்யூல்லாம் வருமா? கடைசியாக டிஸ்சார்ஜ் எனக்கு இதெல்லாம் ரீபேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆர்டர்னு ஏதாவது கிடைக்குமா? நான் வந்து இந்த இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸில் ஃப்ரீ ஆக முடியுமா? இதோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ அவங்க டிஆர்டி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணினாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒருத்தவங்க அப்பாயின் பண்ணுவாங்க. அந்த ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ரீபேமெண்ட் பிளான் திட்டம் திருப்பி செலுத்த வேண்டிய திட்டம் அப்படின்னு ஒரு பிளானை அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார். திட்டம் அது அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து அவர் ரெடி பண்ணுவார். அந்த பிளான் ரெடி பண்ணிட்டு அது அந்த பிளான் என்ன இருக்கும் அதில் அப்படின்னா இதில் மொத்த இந்த சட்டத்தோட வழிமுறையே எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணால் டிஆர்டியில் போயிட்டு டிஆர்டி ஆர்டர் போடுறாங்க, ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் ரீபேமெண்ட் பிளான் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போடுவாங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் அப்படின்ற இன்வால்வ் ஆகிற வல்லுநர் அவர் யாரெல்லாம் கடன் திருப்பி செலுத்தாமல் விட்டாரோ அந்த கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கடன் கொடுத்தவர் அவர்களை அணுகி அவர்களுக்கு கடிதம் மூலயமாகவோ இல்லை அவரிடம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உண்டான கிளைம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அந்த கிளைமில் ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா நெகோஷியேட் பண்ண முடியுமா? இந்த சட்டத்தோட மொத்த மூலக்கூறே அதுதான், இது மறுசீரமைப்பு. இதுக்கு முன்னாடி இருக்கிற சட்டத்தில் நான் சொன்ன பிரசிடென்சி இன்சால்வன்சியால இந்த மாதிரி மறுசீரமைப்பு கொண்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது மூலக்கூறெல்லாம். பட் அதெல்லாம் வேணுன்றதுக்காக தான் இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடுன்ற ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து இந்த இந்த மாதிரி கடன் செலுத்த முடியாதவர்கள் அவர்களால் முழுவதுமாக செலுத்த முடியவில்லை என்றாலும் அவர்களால் எவ்வளவு செலுத்த முடியும் அதை கடன் கொடுத்தவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா, ஒத்துக்கொள்கிறார்களால் என்ன நிபந்தனைகளோடு ஒத்துக்கொள்கிறார், அந்த நிபந்தனைகள் நியாயமான நிபந்தனைகளா? ஸோ இதை எப்படி இந்த கடன் செலுத்த வேண்டியவரை இந்த கடன் சுமையிலிருந்து நியாயமான கடன் சுமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கடன் சுமையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வருவதற்கு என்ன வழிமுறைகளை கையாண்டு ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் பண்ண வேண்டுமோ பண்ண வேண்டும். அவர் கிரெடிட்டார்ஸ் என்று சொல்லி கடன் கொடுத்தவர்களை அணுகி அவர்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமான்னு அவங்கள வேண்டுகோள் விடுத்து அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டு அவர்கள் அவர்கள் பெற வேண்டிய தொகையை குறைத்துக் கொள்ளலாம், அதற்கு வேறு ஏதாவது மாற்று வழி சொல்லலாம். இதை பிளானாக ப்ரிப்பேர் செய்ய வேண்டும் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல், இதை ஒரு பிளானாக ரெடி செய்து இதை டிஆர்டிக்கு சப்மிட் செய்ய வேண்டும். இதற்கான டைம் லைன் தான் 180 டேஸ். இந்த 180 டேஸ் டைம் லைனுக்குள்ள அவர் அந்த ரீபேமெண்ட் பிளான் அப்படின்றத டிஆர்டிக்கு ஃபைல் பண்ணிட்டாருன்னா டிஆர்டி
அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், அதில் இருக்க பயன்கள், அது நடைமுறைக்கு உள்ள செயல்படுமா முடியாதா அண்டு நியாயமானதா அண்டு எல்லோரோட சம்மதத்துடன் அது இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குண்டான முறையான ஆர்டரை டிஆர்டி பாஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ப்ராசஸும் அப்ளிகபிள் இல்லை, இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ்லையும் அதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் யூட்டிலிட்டி போர்ட்டல் ஏதாவது ஒன்று இருக்குமா, அதனுடைய அதில் என்னுடைய பேர்லாம் வருமா, எப்படி திருப்பி செலுத்தினா அதனுடைய இம்பாக்ட் என்ன, திருப்பி செலுத்த முடியலன்னா என்னுடைய நிலைமை என்ன, அது ஒன்று தெளிவுபடுத்து. நான் கூறியவாறு ரீபேமெண்ட் பிளான், ரீபேமெண்ட் பிளான் அப்படின்னு ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீபேமெண்ட் பிளான் அது அப்ரூவ் ஆகிற பட்சத்தில் டிஆர்டி அந்த கடன் கொடுக்க வேண்டியவர் விடுவிக்கப்படுவார், சில நிபந்தனைகளும் விடுவிக்கப்படுவார். இந்த ரீபேமெண்ட் பிளான் அது செயல்படுத்த முடியாது, அது ரீபேமெண்ட் பிளான் சரியாக வரவில்லை, அது முறையாக இல்லை என்று டிஆர்டி நினைக்கும் பட்சத்தில் பேங்க்ரப்சி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கடன் செலுத்த முடியாதவர் என்று லீகலாக அவரை வந்து டிக்ளேர் பண்ணுறது, இவரால் கடன் செலுத்த முடியாதவர், பேங்க்ரப்சி அப்படின்ற ஒரு ஸ்டேட் வருது, பொசிஷன் வருது. அந்த பொசிஷன் வரும்போது இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க, அவரே வந்து ட்ரஸ்டி அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணிடுவோம், இந்த கம்பெனிக்கு லிக்விடேட்டர் அப்படின்ற மாதிரி, இதுக்கு அவரோட ட்ரஸ்டி பேங்க்ரப்சி ட்ரஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இன்சால்வன்சி கோர்ட்டில். அவரோட வேலை என்னவா இருக்கும்னா, இதுக்கு மேலே மனுஷன் எனக்கு பண்ண முடியல, அப்போ இவர்கிட்ட இருக்கிற சொத்து பற்றி என்ன, இவர்கிட்ட இருக்கிற பொருள்கள் என்ன, எந்த அளவுக்கு கடன் இருக்குன்னு பார்த்து அந்த சொத்துக்களை விற்று அதை பணமாக மாற்றி, இல்லை சொத்துக்கள் இல்லை இல்லை வேற என்னென்ன அவரோட வர வேண்டிய அவருக்கு வர வேண்டிய பணங்கள், கடன் கொடுக்க வேண்டியவருக்கு வர வேண்டிய பணங்கள் என்னென்ன, அதே அதே மொத்த பணத்தையும் கலெக்ட் செய்து கொடுக்க வேண்டிய கிரெடிட்டார்ஸ்கெல்லாம் கொடுத்து ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும் டிஆர்டியில். அந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் டிஆர்டி அவங்கள வந்து எக்ஸிட் ஆர்டர்னு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. இது எப்போ ரீபேமெண்ட் பிளான் ஃபெயில் ஆகுது அப்படின்னும் போதே பேங்க்ரப்சி ஆர்டர் அப்படின்னு ஒன்று டிஆர்டி பாஸ் பண்ணிடுவாங்க. பேங்க்ரப்சி ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணிட்டாலே என்ன அர்த்தம்னா, இருக்கிற சொத்தை இருக்கிறவங்களுக்கு எப்படி முடியுமோ அதை பண்ணிட்டு அதோட அதை அந்த 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 நபரை பேங்க்ரப்ட் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறது தான் அந்த வழிமுறை. அது இது நடுவில் என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் அவருக்கு கிடைக்குதுன்னா, இந்த மொத்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வேறு எந்த சட்டமோ வேறு எந்த கோர்ட்டில் இல்லை கேசஸோ எதுவாக இருந்தாலும் இது வந்து கட்டுப்படுத்தாது, அது வந்து ஸ்டே பண்ண மாதிரி அர்த்தம் அப்படின்ற மாதிரி சட்டத்தில் வழிவகிறது. அதனால இந்த இந்த சட்டத்தின் கீழ் ஒருத்தர் அணுகிட்டாங்கன்னா மற்ற எல்லா சட்டங்களும், சட்டத்தில் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே நிலுவையில் வைக்கப்படும். இந்த சட்டம் பேங்க்ரப்சி வந்ததுக்கு அந்த வழக்குகள் இல்லாத வழக்குகளாக அளவுக்கு அதை ட்ரீட் பண்ணிடுவாங்க, ஏன்னா இது டிக்ளேரே ஆயிடுது பேங்க்ரப்சி அப்படின்றதால. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் பேங்க்ரப்சி. இந்த மாதிரி பேங்க்ரப்சி ஆனவங்க அவங்கள இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இன்சால்வெண்ட் பேங்க்ரப்ட் அப்படின்றோம். ஒருத்தர் பே பண்ண முடியலன்னா அவர் இன்சால்வெண்ட், இவரால் பே பண்ண முடியலன்னு சொல்லி கோர்ட்டு டிக்ளேர் பண்ணால் அதான் பேங்க்ரப்சி. அந்த மாதிரி பேங்க்ரப்ட் ஆனவருக்கு அப்புறம் அவர்கிட்ட அவருக்கு தேவையான என்ன சொத்தோ, அவர் அடமானம் வைக்காத பிணை வைக்காத சொத்துக்களை தவிர மீது எல்லா சொத்துக்களும் பறிக்கப்படும். அவருக்கு என்னென்ன தேவையான அவர் வாழ்க்கை நடத்துவதற்கு அத்தியாவசியமான பொருட்கள் என்னவோ, வாகனமாகவோ இல்லை புத்தகமோ இல்லை அவர் தேவையான எக்யூப்மெண்ட் ஏதாவோ, அவரோட நடைமுறை வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு உண்டான தேவைகளை தவிர வேறு எதையும் அவரால் வைத்துக் கொள்ளக்கூடாது, அது எல்லாமே போட்டு அவர்கிட்ட இது பண்ணிடுவாங்க. அது என்ன தேவைப்படுதோ அன்றாட வாழ்க்கைக்கு அது மட்டும் அவர் வைத்துக்கலாம். அதுவும் அந்த சட்டத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துடுவாங்க. இந்த பேங்க்ரப்சி ஆர்டர் முக்கியமாக கொண்டு வரது இந்த அவர்களுக்கு தேவையான அன்றாட பொருட்களை மட்டும் அவர்கள் வைத்துக் கொள்ளலாம், அடுத்தது அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்படும். இது ரொம்ப முக்கியமான தடையாக இருக்கும், இதுதான் பேங்க்ரப்சி இருக்கிறவர்களுக்கு பெரிய மைனஸாக இருக்கும். முக்கியமான ஒரு அமைப்பு உருவாக போகிறது என்னவென்றால் இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி சென்டர். நீங்கள் கேட்ட மாதிரி சிபில் எப்படி பேங்க் வங்கிகள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி கடன் பெற்றவர்களுடைய
ரெக்கார்டை அப்டேட் பண்ணிட்டு செலுத்த தவறியவர்களோட ரெக்கார்டெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு அவர்களிடம் வந்து முறையாக எப்படி கடன் கொடுத்து வாங்குவது என்று சீரமைக்கிறார்களோ அதே போல இதில் இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி சென்டர் அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி அரசாங்கம் அது மூலயமாக எல்லாரோட டீட்டெயிலையும் சேகரித்து அதில் எல்லா டீட்டெயிலும் எல்லாரும் கொடுக்கலாம் அது அஃபிஷியலாக அந்த அங்கே டீட்டெயில் எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் அந்த இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி சென்டர் அதுக்கு அந்த அந்த சென்டருக்கு கொடுத்து அங்கிருந்து எடுக்கப்படுகிற எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் தகவலாக இருந்தாலும் அது வந்து அது கேள்விக்கு அப்பாற்பட்டது கிடையாது இந்த மாதிரியான வாய்ப்பு இது இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி சென்டர் அப்படின்றதுல எந்த அவங்க விதிமுறையை வச்சுக்கல இவங்க தான் டீட்டெயில்ஸை கொடுக்கலான்னு யார் வேணாலும் வாலண்டரியாக ஷேர் பண்ணலாம் இதில் இருக்கிற ஒரே ஒரு பயன் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி சென்டரில் பதிவானதுக்கப்புறம் அதுலேருந்து எடுக்கிற காப்பி எதுவாக இருந்தாலும் எல்லா கோர்ட்லேயும் பட் முக்கியமாக டிஆர்டி அந்த கோர்ட்டில் அதை ஏற்றுப்பாங்க அதை மறுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அதை கொடுத்தவங்களுக்கு கிடையாது அதனால் அது ஃபைனல் ரெக்கார்டாக ஆகிடும் ஸோ அது ஒரு வகையில் உதவியாக இருக்கும் அவர்களுடைய நல்ல எண்ணத்தை நிரூபிக்க அது ஒரு வழிமுறை தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து அப்லோட் ஆயிருக்கு அதை சேஞ்ச் பண்ணாம எடிட் பண்ணலாம் வழிமுறைகளை கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க சட்டம் இன்னும் அதுக்குண்டான ரூல் ஃப்ரேம் பண்ணணும் அந்த அமைப்பு வந்து அதுக்குண்டான செயல்முறைகளை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அது தவறாக கொடுத்த டீட்டெயிலை திருப்பி வாங்குவது என்ன அதை எப்படி ஆல்டர் பண்ணுவது அதை ஆல்டர் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அதை கவர்மெண்ட் அரசாங்கம் கொண்டு வந்த பின்னும் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும் அது இப்பொழுது கவர்மெண்ட் அதை கொண்டு வரதுக்கான முன்னெச்சரிக்கையாக கொண்டான ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க அது இனிமேல் இப்போ எப்படி போர்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி நோட்டிஃபை பண்ண மாதிரி இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் பற்றி ரொம்ப அழகாக அற்புதமாக தெளிவாக தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க என் சார்பாகவும் பொதிகை டிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம்